நல்லா இருக்கு, அருமையான படம். அதாவது பொம்பளை பிள்ளை பார்த்தவங்க போல்டா அந்த மாதிரி படத்தை பார்த்து அவங்க நல்ல ஒரு மெசேஜ் நல்லா இருந்ததுண்ணா. அவ்வளவுதான், நல்லா தானே இருந்தது, தைரியமா இருக்கணும். எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும். அந்த பொண்ணு இறந்துட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு. கான்செப்டே டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. அந்த பொண்ணை சாவாத மாதிரி காமிச்சு நீங்க படத்தை பாருங்க, சொன்னா கதை வெளியே சொன்ன மாதிரி ஆயிடும். நல்லா இருந்துச்சு படம், போய் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பெண்களுக்காக அந்த ஒரு இது சொன்னாங்க, அதனால படம் நல்லா இருந்தது. பெண் அநீதியை பத்தி நல்லா சொல்லிருக்காங்க, நிறைய படம் வந்திருக்கு, இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. மொத்தம் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணு வந்து அந்த அவங்க சொல்றாங்களே, அது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக் கொடுத்தா இருக்குங்களா? பிஜிஎம்லாம் மியூசிக் கூட படம் மூவி நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் மாத்தி யோசி டைரக்டர் பண்ணிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதாவது அர்ச்சமாவும் அரைக்கிறாங்க நிறைய பேர் இல்ல. இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் நல்லா இருக்கு. இதுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. நார்மல் தான், ஒன்றும் அதிகமான ஃபைட்டில் ஒரே ரெண்டு மூணு ஃபைட் தான், மற்றபடி மற்ற படம் ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிள் காமெடி அவ்வளோ எல்லாம் அதிகம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு சீன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அழுகிற அளவுக்கு அழுகிறனா பயங்கர ஃபீலிங், நல்லா இருக்கு. பெண்கள் பார்த்தா கண்டிப்பாக அழுவாங்க, எல்லாம் அழுவாங்க, துணிச்சலும் வரும். யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம், குறிப்பாக பெண்கள். முக்கியமாக ஆண்களும் பார்க்கலாம், பெண்களும் பார்க்கலாம். தப்பு பண்ணுற ஆண்கள் பார்த்து திருந்துமா, அதாவது கோழையகிற பெண்கள் டிகிரியுமா இருப்பாங்க. நந்தினி கேரக்டர் எந்த அளவுக்கு இருந்து நல்லா இருக்கு? இப்போ பார்த்தோம் ஆக்டிங்லாம் சூப்பர். பாக்யராஜ் சீன் எப்படி இருந்தது? அவர் எப்பவுமே மெயின் ஹீரோ தான், முருங்காயிலேருந்து இப்போ வரைக்கும் செம சூப்பர். முருங்க சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா இருக்குஜி, நல்லா இருக்கு. பெண் தேவைக்கான மெசேஜா? கண்டிப்பாக தேவையான மெசேஜ் தான். தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமாக இது பார்க்க வேண்டிய படம் தான். ஏதோ லாஜிக் மிஸ்டேக் எதனா இருக்குங்களா? இல்லை இல்லை, சூப்பராக இருக்கு. இப்போ ஆக்டிங்கில் எப்படி இருக்கு? ஒர்த்தா இருக்கு, ஒர்த்து ஒர்த்து. சரியான எமோஷனல் ப்ரோ, கராபா இருந்துச்சு. ஓகே, படம் எப்படி ஒர்த்தா இருக்குங்களா? பயங்கர ஒர்த்தா ஆகுது. எந்த அளவுக்கு இருந்தது உங்க படம் பார்க்கும்போது? அப்படியே அழு வருது, செம்மையா ஆகுது படம். கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? சரியான பிட்ச் கிழிச்சிட்டாங்க ப்ரோ. ஓகே, பெண்ணு இதை பத்தி என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? அந்த அந்த பொண்ணு பத்தியே சொல்லுங்க, எல்லா பொண்ணுங்களும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லுவோம். அவ்வளவு தந்திரி கேரக்டர் நல்லா இருக்குங்களா? செம்மையா ஆகுது ப்ரோ. அவங்க ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சரியா. ஓகே, இப்போ பாம் ஆக்டிங்ல இருந்துச்சு. அவரது தாங்க வேற லெவல் ப்ரோ. மியூசிக் கொடுத்தா இருக்குங்களா? ஆ, சாங்ஸ் எந்த சாங் நல்லா இருந்துது? அந்த அந்த பொண்ணுக்கு நடந்த இந்த சாங் தான் ப்ரோ. வெளிய சொல்லலாம். படம் சூப்பரா இருக்கு சார். பெண் அநீதி பத்தி அதை புதுசா சொல்லிருக்காங்களா? ஆ, புதுசா சொல்லிருக்காங்க சார். என்ன விஷயம் சொல்லிருக்காங்க? அதாவது ஒரு பொண்ணு ஸ்கூல்ல போனா எப்படி போய்க்கும், எப்படி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும் சொல்லிட்டு. ஓகே, நல்லா சொல்லிருக்காங்க. நல்லா சொல்லிருக்காங்க சார். இப்போ ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சு சார். நல்லா நல்லா போலாம், பார்க்கலாம், நல்லா போகலாம். என்ன விஷயம் சொல்லிருக்காங்க ஐயா? என்ன பொண்ணுடைய கருத்து சொல்லிருக்காங்க, கடைசியில ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு, கண்ணு தான் கலங்கி ஒரு மாதிரி சென்டிமெண்டாவும் இருந்துச்சு, ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு. இது பயப்படாம எல்லா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லாத்தையும் நிறைய படம் வந்துருக்கு. கான்செப்டே டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரோ. அந்த பொண்ணை சாவாத மாதிரி காமிச்சு நீங்கள் கதை பழத பாருங்க, சொன்னால் கதை வெளியே சொன்ன மாதிரி ஆகிடும். ஆ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவர் ட்விஸ்ட் எதிர்பார்க்கல யாரும், அவர் வருவாருன்ட்டு அவரே பிளான் பண்ணி வர வச்சு சூப்பராக எடுத்துருந்தாங்க. அவர் நல்லா இருக்கு ப்ரோ, அவரே கம்போஸ் பண்ணிருக்காரு போல, அவரும் சாங் நல்லா பாடியிருக்காரு. சூப்பராக காமெடியாகவும் இருக்குது, ஃபேமிலி வந்து பார்க்கலாம் ப்ரோ. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? ம், நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆ, ஒர்த்தான் ப்ரோ.